வாழ்க வளமுடன். வணக்கங்கள். வள்ளி அடுமனையின் கொங்கு நாட்டு சமையல். இன்னைக்கு நான் அப்பக்கோவத்தலை சட்னி செய்ய போகிறேன். வாணலியில் அடுப்பில் வச்சுட்டு சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்பக்கோவத்தலை நான் மேலே மொட்டை மாடியிலே வச்சுருக்கிறேன், அங்கேருந்து பொரிச்சிட்டு வந்தது. சின்ன வெங்காயம் சிறிதளவு, பூண்டு 4 பல், வரமிளகாய் 2, காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். தேங்காய், இஞ்சி சிறிதளவு, வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு சிறிதளவு எடுத்துக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு, வரமிளகாய் உள்ள போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம வேறொரு தட்டத்தில் கொட்டி வச்சுட்டு அப்பக்கோவத்தலையை வந்து நல்லா அப்பக்கோவத்தலை நல்லா வணங்கிருச்சு. இப்போ அந்த தட்டத்திலையே வச்சு தேங்காய், இஞ்சி எல்லாமே ஒட்டுக்க வச்சுக்கலாம். உப்பு சிறிதளவு, கொஞ்சம் புளி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். சட்னி கொஞ்சமாக சேரனால சின்ன ஆட்டு உரலில் வச்சு, சின்ன ஆட்டாங்கல்ல வச்சு ஆட்டி எடுத்துக்கிறேன். சுவையான அப்பக்கோவத்தலை சட்னி நல்லது, ரொம்பவும் ஆரோக்கியமானது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.